இன்னைக்கு நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கு ஸ்விம் பிளாடர் சர்ஜரி பண்றத பார்க்க போறோம். டாக்டர், என் மீன் தலையில மட்டும்தான் ஓடுது டாக்டர், அதை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். கேரட்டோட ஸ்விம் பிளாடர் ஃபுல்லா பிரஷர் நிறைஞ்சிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணாம விட்டோம்னா அது செத்து போறது கூட சான்ஸ் இருக்கு. அனஸ்தெடிக் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு க்ளோவ் ஆயில் யூஸ் பண்றோம். கேரட்ட புடிச்சு அனஸ்தெடிக் சொல்யூஷன்ல வைக்கிறோம். 15 நிமிஷம் ஆச்சு, அதை தூக்கி சர்ஜரி டேபிள்ல வைப்போம். இன்னொரு மயக்கமாகல, கொஞ்ச நேரம் கூடிய அனஸ்தெடிக் சொல்யூஷன்ல வைப்போம். கொஞ்சம் மயக்கமான மாதிரி இருக்கு, சர்ஜரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்விம் பிளாடருக்கு மேலே இருக்கிற ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இடத்துல தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸ்கேலை ரிமூவ் பண்ண இடத்துல இன்ஜெக்ட் பண்றோம். எனக்கு ஊசி போட்டாலே வலிக்கும் டாக்டர், என் மீனுக்கு எவ்வளவு வலிக்குமோ. ஸ்விம் பிளாடர்ல இருக்கிற ஏரை கொஞ்சமா வெளியே சக் பண்றோம். இனி நம்ம கேரட்டை கொண்டு போய் வாட்டர்ல விட்டுடலாம். ஐயோ, ஓனர் வேற பாக்குறானே. டேய், கொஞ்சமாச்சு ஓடுறான், அப்பதான் ஓனரை ஏமாத்த முடியும். டேய் டாக்டர், என்னாச்சு? ஒண்ணுல்ல. அப்பாடா, கொஞ்சமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்டர், இன்னும் தலைகீழ தான் ஓடுது? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க, ஜெட் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிரும்.